ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சன்லி. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட்டு, ஒன்றரை பீஸ் ஸ்வீட்டு. இதோட பேர் வந்து தரலங்க, பட் நாங்கள் வந்து மாவு கேக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து 3 ஏலக்காயோட சீடு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். 1 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா அதே கப்பில் 1/2 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காயணும், நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அடுப்பை சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது வந்து ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஸோ எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது செய்கிறதுக்கு ஒரு 10 minutes தான் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது டைம் தான். ஸோ ரொம்ப நேரம் ஆகாது, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா கிளறிக்கோங்க. ஒன்னோட ஒன்று இது ஒரு மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். ஸோ இதுதான் கரெக்டான அளவு. இது ஒரு 8 minutes வரை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கோம் இருங்க. அண்ட் இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு கை பொழுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சூடோடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆயிரும், ஸோ தண்ணி ஆயிரும். ஸோ அதுக்காக சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் வச்சுடாதீங்க. ஒரு கை பொறுக்கிற சூடு நம்மளால் தாங்க முடியல, அந்த சூடில் வச்சுட்டு நல்லா பமுக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு சமமான பாத்திரம் வச்சு இது பண்ணிக்கோங்க. அது நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு பீஸ் போடலாம். நான் சின்ன சின்னதாக போட்டதுனால கொஞ்சம் உடஞ்சிருச்சு, பெருசாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நம்மளோட 1/2 பீஸ் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில்